வியாபாரிகளுக்கு கடைகளை ஒதுக்க கோரி வண்ணாரப்பேட்டையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நேற்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாலுகா குழு சார்பில் பாளை பஸ் ஸ்டாண்ட் பழைய பஸ் ஸ்டாண்டில் வியாபாரிகளுக்கு கடைகளை ஒதுக்க கோரி ஆர்ப்பாட்டம் வண்ணாரப்பேட்டையில் நேற்று நடைபெற்றது. நெல்லை ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டில் புதியதாக கடைகள் கட்டப்பட்டு வருகின்றன. பழைய கடைகளை நடத்தி வந்தவர்கள் தங்களுக்கு கடைகள் ஒதுக்க கோரி உள்ளனர். டெபாசிட் தொகை வாடகை பல மடங்கு அதிகமாக உள்ளது. பாளை பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாப்பாக மாறியுள்ளது. அதனால் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுவதற்கு வாய்ப்பில்லை. வாடகை டெபாசிட்டை அதிக அளவில் உயர்த்தியிருப்பது ஏற்கத்தக்கது அல்ல. எனவே வியாபாரிகளின் நலன் கருதி அனைத்து வியாபாரிகளுக்கும் கடைகளை ஒதுக்கீடு செய்ய வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வண்ணாரப்பேட்டையில் நேற்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாளை தாலுகா செயலாளர் துறை தலைமை வகித்தார். கிளை செயலாளர் கோபாலன் முன்னிலை வகித்தார். மாவட்ட செயலாளர் ஸ்ரீராம் துவக்க உரையாற்றினார். உள்ளாட்சி கடை வியாபாரிகள் சங்க கூட்டமைப்பு தலைவர் சாலமோன் விளக்க உரையாற்றினார். மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாஸ்கரன் ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைத்தார். வியாபாரிகளை வாழ விடு.